என்னுடைய கர்மாவை எனக்கு தெரியாது. துரதிருஷ்டம் என்று சொல்லுவோம் நாங்கள். திருஷ்டம் என்றால் பார்க்கக்கூடியது, நீங்க கேட்பதில் பார்த்தல. நான் சின்ன படிக்கல, ஆனபடினால இப்ப எனக்கு பட்டம் இல்லை. நான் சின்ன அதை செய்யல, ஆனபடினால எனக்கு இப்ப நல்ல வேலை இல்லை. நான் இப்படி ஒரு தவறு செய்துட்டேன், ஆனபடினால அப்படி வருகிறது. அது திருஷ்ட கர்மா, பார்க்க விளங்குது. திருஷ்டி என்றால் பார்வை. அதிர்ஷ்டம் என்றா பார்க்க முடியாது. அதிர்ஷ்டம் அது வந்து பார்க்க முடியாம வருகின்ற நல்ல கர்ம அதிர்ஷ்டம். அதே மாதிரி பார்க்க முடியாத கர்ம ஆனால் கெட்டதாக வந்தால் துரதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறோம். துரதிர்ஷ்டம் என்ன? பார்க்க முடியாது, என்னுடைய கர்மா எனக்கு தெரியாது. ஆனால் என்னென்னு கேட்டால் உங்களுடைய கர்மம் எல்லாரும் சொல்லுவார்கள், நான் பாவம் செய்தனானோ நான் தினமும் எல்லாரும் பாவம் செய்கின்றோம். இப்ப ஏன் இந்த கர்மா என்று கேட்கிறீர்களே, ஏன் இந்த கஷ்டம் என்று கேட்டால் உனது கஷ்டத்துக்கு காரணம் உன்னது கர்மா. நாங்கள் செய்கின்ற பாவமும் புண்ணியமும் தீரன் நன்றும் பிறர் தர வேற. இது அம்மா தந்ததோ அப்பா தந்ததோ இல்ல, பிரயோஜனங்கள் பெற்றோருண்ட கர்மாண்ட அப்படி அல்ல. இதெல்லாம் நான் நான் செய்ததுதான் எனக்கு வருவது, வேறொருவர் தருவது இல்லை. அது முதல் விளங்க வேணும். நான் செய்த பாவங்கள் விளங்க வேணும். சில பாவங்கள் தெரியாது. அப்ப தெரியாவிட்டால் அதற்கு தகுந்த கர்மாவிலிருந்து மீறத்துக்கு என்ன வழி என்றால் அதைத்தான் நாங்க பார்க்க வேணும். காவிரிக்கு ஏன் கஷ்டம், இவருக்கு ஏன் கஷ்டம் என்றதை விட்டுட்டு இந்த கஷ்டம் தீர்வதற்கு என்ன வழி என்றால் வினைகள் போக வேணும். அதான் மாணிக்கவா சொன்னார், சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைத்தன் யான். என்னுடைய முந்தைய வினைகள் எல்லாம் ஓயும்படியாக உணர்ப்பேன். தினமும் சிவபுராணத்தை சொல்லுங்கள், அது உண்டு. அதான் சொல்லுவார் முதலாவது சொல்லுவார், தொல்லை இரும்புறவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது. இந்த கஷ்டங்கள், வேலை இல்லாத கஷ்டம், வருத்தம் கஷ்டம், துன்பம் கஷ்டம் எல்லாத்தையும் அறுத்து ஆனந்தமாக்கியது என்று சொல்லி திருவாசகத்துல வருது. அது திருவாசகத்தை படியுங்கோ, சிவபுராணத்தை படியுங்கோ, இதனுடைய நாமத்தை சொல்லுங்கோ. ஒவ்வொரு நாமம் சொல்ல சொல்ல பாவம் அறும். ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா முருகா முருகா சொல்லுங்கோ, நாமத்தை சொல்லுங்கோ, நமச்சிவாய சொல்லுங்கோ. உங்க நாமம் சொல்ல சொல்ல அது வரும். பன்னீர் உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவை. இந்த உலகத்துல நாங்க செய்யற பாவத்தை நின்று அறுக்கிறது வந்து இந்த நமச்சிவாய என்று சொல்லி பாடுகின்றார். ஆகவே இந்த அல்லல் கெடுப்பது, அருந்தியர் கெடுப்பது எல்லாம் இந்த மந்திரங்கள் நாமத்தினால வரும். அடுத்தது கொஞ்சம் முயற்சி உள்ளவர்கள் சில தீட்சை பெற்று இந்த நாமத்தையே ஒரு குருவிடம் இருந்து மந்திரமாக பெற்று சொன்னால் அதனுடைய பலன் கோடி மடங்கு வரும். அப்ப நாமத்துக்கு பலன் உண்டு. இந்த கலியுகத்திலே நாமஞ்ச வந்தான் வேலோங்க போகின்றது, தீட்சியெல்லாம் அருகி கொண்டு போகுது. ஆனால் இந்த முறையாக குரு வந்தால் நீங்கள் நினைச்ச போல ஹெலிகாப்டர்ல பிளெயின்ல வந்து இறங்கி ஹோட்டல்ல இருந்து வந்து கான்பரன்ஸ் வச்சு இருக்கிற குரு அல்ல. அது தேவை. அது மனுஷர் மனுஷரா நடக்கிறதுக்கு சில சில சிம்பிளா மூல நூல்கள் சொல்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி சில சிம்பிள் விஷயங்களாக சொல்லக்கூடிய பல குருமார்கள் தேவை. மனுஷன் மனுஷனாக இருப்பதற்கு அது ஒன்று. ஆனால் மனுஷனுக்கு இந்த கர்ம வினைகளை போக்குவதற்கு என்றால் இந்த மந்திரத்தை முறையாக ஒவ்வொரு நாளும் சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் செய்து தான் சொல்லுகின்ற ஒருத்தரிடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த நமச்சிவாய மந்திரத்தை அவர் வித்தியாசமாகவும் தரலாம். அந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டு வர அதனுடைய பலன் கோடி மடங்கு அதிகம். அதாவது நாம வந்து குருவிடம் எடுக்கும் பொழுது அது மந்திரம், மந்திரத்தை எடுக்கும் பொழுது அது ஸ்பிரிச்சுவலி சார்ஜ்ட் சிலபல். ஒவ்வொரு எழுத்துக்குமே பலன் உண்டு. அதை சொல்ல சொல்ல எமது வினைகள் மடங்கும். மற்றது அந்த தீட்சி எடுத்தவர்கள் தலைவர் யோசிப்பார்கள், மச்ச மாமிஷம் விட்டு தான் தீட்சி எடுக்கணும். அது வேணும், மச்ச மாமிஷம் எடுக்காத அந்த நிலை வரும். காலையில எழுந்து குளித்து உங்களுடைய அனுஷ்டானத்தை பண்ணுங்க. என்னால பண்ண முடியவில்லையே, மச்சமா விட முடியவில்லையே மனசு நினைச்சு கொண்டிருந்தா அது காலம் பெறும்பொழுது தானா வரும். ஆர்வனாவலர் தன்னுடைய நித்திய கர்ம விதியிலேயே அந்த முதல் அட்டையிலேயே ஒரு பதிச்சிருக்கிற ஒரு குறிப்பு, மச்ச மாமிசம் புசிப்பவர்கள் விரணவம் கூட்டாது நகராதி வஞ்சாச்சரத்தை உச்சரிக்க கடவர் என்றால் மச்ச மாமிசம் புசிப்பவர்களுக்கும் அவர் விதித்திருக்கின்றார் அந்த விதியை. ஆனபடினாலே அப்படி செய்து வரலாம், அது உண்டு. அடுத்தது வீட்டில் இருக்கிற அந்த அனுஷ்டானத்தை பழகி செய்து வர ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் எடுக்கும். செய்து கொண்டு வினைகள் நோங்கும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வயசானவர்களை சின்ன பிள்ளையிலேயே சொல்ல தொடங்கினா கர்மாக்கள் அடங்கும். பிள்ளைகளுக்கு புத்தி கூர்மையாக வரும். அதான புத்திக்கு நல்லது. அவருடைய கல்வியில இருக்கிற தடைகளை நீங்கும். புத்தி கூர்மையா வரும், ஒழுக்கம் நல்லா வரும், இந்த சான்சஸ் நல்லா வரும். அப்ப அதெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே சொல்லி சொல்லி அவனை கர்மா அடங்க வேண்டும். அது உண்டு. என்னுடைய வீட்டிலேயே 3 பிள்ளைகளும் செய்கின்றார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சந்தியாவந்தனம் செய்வார்கள். மற்ற நாட்கள்ல இயன்ற வரைக்கும் செய்வார்கள். பாடசாலைக்குள்ளே செய்வார்கள். தினமும் பூஜை செய்ய வருது. இறைவனுக்கு ஒரு பூவையோ பழத்தையோ எடுத்து வையுங்கள், ஒரு தண்ணீரை வையுங்கள், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் கிருஷ்ணன் பெற்றிருக்கிறதானே, ஒரு இலையண்டான ஒரு பூவண்டான
ஒரு பழம் என்ன, ஒரு தண்ணி என்னன்னு இறைவனுக்கு வைக்கிறது என்ன கஷ்டம். ஒரு சாம்பிராணி எடுத்து மூன்று விதரை சுத்தி கொள்ளலாமே, ஒரு நீ தீபம் ஏற்றி வைக்கலாமே, தீபம் ஏற்றத்திட்டு அந்த பாபம் போகும். தீபஜோதிர் பரபிரம்மா தீபஜோதிர் ஜனார்த்தனகா தீபோமே ஹர து பாபம், பாவம் போக்குறது. தீப ஜோதிர் நமோஸ்துதி. அடி எடுத்து கும்பிடுங்க, ஒரு பாதத்தை எடுத்து வச்சு வச்சு கோயிலை சோய் சுட்டி வணங்க, இந்த பிரதட்சிணம் செய்ய செய்ய பிரதட்சிணே பதே பதே, ஒவ்வொரு அடி எடுத்து எடுத்து வைக்க வைக்கவும் பாவம் நலியுது. தீர்த்தத்திலே மூங்கி தீர்த்தமானுங்க, கோயில்களுக்கு குளங்களுக்கு போய் இது ஊத்த தண்ணி, இது கங்கை தண்ணி, அங்க பிரேதம் பருகுதி, இங்க பாசி மிதக்குதுண்டாம, அந்த குளத்துல முங்குங்க. நீங்க முங்கும் பொழுது இந்த பாவங்களும் முழுகின்றது, எழும் பொழுது எழுவதில்லை. நமஸ்காரம் பண்ணுங்க, இன்னைக்கு தண்ணீர் தினத்தில் அம்மாவை தெய்வமா நினைத்து விழுந்து கும்பிடுங்க. நீங்கள் விழும் பொழுது உங்கள் பாவம் விழுகின்றது, எழும் பொழுது எழுவதில்லை. பல பேரை நான் பார்த்திருக்கின்றேன், சில வைத்தியரா இருக்கிறதாலேயோ தெரியாது, மறுபக்கமும் தெரியும். சில பேரை பார்த்து நாங்க சொல்லுவோம், ஐயோ இவருக்கே இப்படி கஷ்டம் உண்டு, பார்த்தா அதுக்கு ஒரு மறுபக்கமும் இருக்குது. இன்றைக்கு அவர் நல்லவராக இருந்தாலும் அவர் அன்றைக்கு செய்தது ஏதோ ஒரு விதத்தில் கேள்விப்படுகின்றோம் அல்லது தெரிய வருகின்றது இருக்கின்றது இருக்கின்றது இல்லையா. ஒரு பெரியவர் சமீபத்திலே காலமானார், அவருக்கு சமீப காலமானார், பிள்ளைகளுடன் நன்றாக இருந்தார். காதல பிள்ளைகளால் ரொம்ப மன உளைச்சல் பட்டு போனார், ரொம்பவும் மன உளைச்சல் பட்டு மன வருத்தப்பட்டு போனார். ஆனா பிறகு பார்த்த பொழுது அவர் அந்த காதலே அங்கே அரசாங்க உதயத்தில் இருந்த பொழுது தன்னுடைய விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருந்து தன்னுடைய தாய் தந்தையருக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் பெரும் மன துன்பத்தை கொடுத்திருக்கின்றார். அது பிற்காலத்தில் வருகிறது, அதனால முற்பகல் செய்யும் பிற்பகல் நினையும். இன்றைக்கு பார்த்து ஐயோ இவ்வளவு நல்ல மனுஷர், இப்படி பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திருக்கிறார், அவரு கேள்வி இப்படி வந்தது என்ன முன் செய்தது. அப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒன்னொருக்கு பிள்ளைகளை பறகொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி எல்லாம் பார்த்தா இன்னைக்கு ஒரு கர்மா இருப்பதே சிலதுகள் எங்களுக்கே தெரியுது மற்றவர்களுக்கு. அதனால இதை பார்த்து சொல்லப்படாது, எல்லாம் நாங்க ஜட்ஜ் பண்ணப்படாது. வி ஷுட் லவ் த பீப்புள் அண்ட் கம்பஷனேட்டா இருக்கவன. சம்பந்தர் வந்து அந்த விஷஜூரம் குளிர்ச்சூரம் வந்தால் அவர்களுக்கு கருணையாக பாட்டு பாடினார். பஞ்சம் வந்தால் உறவினிடமே படிக்காசு வெட்டு பஞ்சம் தீர்த்தார். காதனோட வெளிக்கிட்டு ஓடின பெண்ணுக்கு காதனுடன் இடையிலே களவாக வெளிக்கிட்டு ஓடிய பெண்ணுடைய காதலன் பாம்பதீண்டி இறந்த சடையா எனுமா சரணி எனுமா அந்த பாட்டு பாடி உடையாய் தகமோ இவளும் நினைவே என்று இறைவனிடம் முறையிட்டார். நீ விட்டு விட்டு வெளியில் ஓடி வந்த என்றுலாம் சொல்லல. அந்த கர்மா கதைகளை சொல்லி நாங்கள் ஜட்ஜ் பண்ணப்படாது. மக்களை அன்பு செய்ய வேணும், தொண்டு செய்ய வேணும், சேவை செய்ய வேணும். இந்த ஆனால் அவரவருக்கு வருவதெல்லாம் அவரவர் செய்ததன்படி வருகின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தழும்பாமல் கலங்காமல் நின்று சேவையை செய்யலாம். அதான் டாக்டர் நான் அநேகமாக கவனித்துக்கிறேன். சில அடியவர்கள் உலகெல்லாம் நான் கஷ்டப்படுறேன், கண்கட்ட கடவுள் எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கிறாரு என்று கடவுளையே நோகிறார்கள். இந்த கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு ரெண்டு வழி, ஒன்று வந்து மனிதனுக்கு பகுத்தறிவு கடவுள் கொடுத்திருக்கின்றார். இறைவன் மனுஷன் வந்து சகல சுதந்திரமும் ஃப்ரீ வில்லும் கொடுத்து பகுத்தறிவும் கொடுத்திருக்கின்றார். ஆட்டு மந்தை கூட்டமாக விடவில்லை இறைவன். அதான் சொல்வார்கள், ஆறறிவருவே அவற்றொடு மனநே மக்களிடமே ஆறறிவினவே என்று தொல்காப்பியன் சொல்லு. மக்களுக்கு ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவை மனிதனுக்கு கொடுத்தார். இந்த மனம் என்று இருப்பதுதான் மனிதன், மென் என்ற சொல்லிலிருந்து வேர் சொல்லிலிருந்து வந்தது. இல்லைன்னா மேன் என்ற இங்கிலீஷ் சொல், மைண்ட் என்ற சொல்லெல்லாம் வருகிறது. மனுஷன் மனுஷி, மனம் இருப்பவன் மனிதன். இந்த மனம் விருத்திய நிலையாக எங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும். ஆகவே ஒவ்வொன்றையும் பகுத்தறிவால எங்களுடைய அறிவுக்கு எங்களுடைய ஆராய்ச்சிக்கு தக்கபடி பகுத்து அறிந்து செய்ய வேண்டும். அது சாமியார் என்ற காலில் விழுந்தாலும் சரி, கோயிலில் போய் விழுந்தாலும் சரி, அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த பகுத்தறிவை பாவிக்காதவுடன் பல பேர் ஏமாற்றப்படுகின்றனர். ஆன்மீகம் என்ற பெயரிலே கூட ஏமாற்றப்படுபவர்கள் உண்டு. வியாதிகள் குணமாகலாம், மனதிலே சாந்தி பெறலாம், அதற்காக அவர் கடவுள் என்று சொல்ல முடியாது. இதுகள் வந்து அது இல்லாமல் நடக்கும். அது அதனால இதுக்குத்தான் எங்களுடைய ஞானிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், எங்களுடைய அருளாளர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், எங்களுடைய நூல்கள் சமய நூல்கள் என்ன சொல்லி இருக்கின்றன, தேவார திருவாசகங்கள் என்ன சொல்லி இருக்கின்றன, சித்தாந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லி இருக்கின்றன, புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள், ஆகமங்கள் என்ன இருக்குது, அதை பார்த்து அதற்கு முரண்படா விதத்திலே ஆன்மீகத்தை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும். இல்லாவிட்டால் இப்ப வள்ளுவர் திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி, குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிடுமாறு என்ற விதிக்கு வந்துவிடுவார். ஆகவே எமது கஷ்டங்களுக்கு முதலாவது எமது பகுத்தறிவை பாவிக்க வேண்டும். முதலாவது இறைவன் தந்திருக்கிறான் ஃப்ரீ வில், எங்களை சாய்ஸ், பாவித்தாலும் நல்லது கெட்டது தெரிஞ்சு நாங்கள் தான் முடிவெடுக்கணும், அதை எடுக்க வேண்டும். மூன்றாவது இறைவனிடத்துல இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்ச நேரம் இந்த நாம ஜபம்,
இந்த பாராயணம் ஒரு சிவபுராணத்தையோ ஒரு கந்தர் அனுபூதியையோ ஒரு அபிராமி அந்தாதியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றை சொல்லுங்க, திருப்பி திருப்பி சொல்லுங்க. அது உண்டு. அதான் முந்தை சின்ன மகள சிவபுராணம் தன்மை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அடுத்ததாக அந்த திருப்பி திருப்பி சொல்லுகிறமான நாமத்தை சொல்லுங்கள், தீட்சை விட்டு மந்திரத்தை சொல்லுங்கள், தினம் தினம் ஒரு 5 நிமிஷம் அந்த அனுஷ்டானத்தை செய்து வாருங்கள். மற்றது பூஜை, இறைவனுக்கு ஒரு பஞ்ச உபசார பூஜை. வீட்டில் ஒரு படத்தையோ ஒரு சின்ன விக்கிரகத்தையோ வைத்திருந்தா அது ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு பூவை வைத்து அவரை இழந்தள்ள பண்ணுங்கள். பூ இல்லாவிட்டால் ஒரு அரிசி அக்ஷத போடுறோம் சொல்றது, இல்லாவிட்டால் வில்வமிலை எல்லாம் கூட நாங்கள் காய்ந்த பிறகு 6 மாதம் வரைக்கும் கூட வைத்து பாவிக்கலாம். அச்சதை வைத்திருப்போம், அரிசியும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு சைட்ல வச்சிருந்தா பூ இல்லாத பொழுது அச்சதை போட்டு கும்பிடலாம். விஷ்ணுவுக்கு அச்சதை போடப்படாதுன்றது மரபு, அதை தெரிஞ்சிருக்கணும். இந்த சுவாமிக்கு இந்த பூ போடப்படாது தெரிஞ்சிருக்கணும். 6 மாத சைவ வினாவிலே அது இருக்கின்றது. விநாயகருக்கு துளசி கூடாது வைக்கப்படாது. அம்பாளுக்கு அருகும் நெல்லியும் வைக்கக்கூடாது. விஷ்ணுவுக்கு அக்ஷத கூடாது. வைரவருக்கு நந்தியாவர்த்தம் கூடாது. அதே மாதிரி சிவனுக்கு தாளம்பு இல்லை. இதெல்லாம் விளக்கப்பட்ட பூக்கள். அப்ப இதை தெரிந்திருக்க வேண்டும். அவர் வீட்டில அக்ஷதை வச்சிருந்தால் அதை வச்சு செய்யலாம், இல்ல பூ வச்சு அவரை வரப்பண்ணி இதுல வந்து விளந்தருளுங்கள் என்று பிரார்த்தித்து சாம்பிராணி குச்சியை எடுத்து 3 தரம் காட்டுங்கள் வளங்குளியாக. பிறகு அதை வைத்து விட்டு எண்ணெய் தீபம் அல்லது எண்ணெய் தீபத்தை ஒரு 3 தரம் காட்டுங்கள். ரெண்டாவது, இப்ப 3 முறை சுற்றினால் 3 பிறவி பாவம் போகும். சுற்றி விட பிறகு அதுக்கு ஒரு சந்தனம் வையுங்கள் சுவாமிக்கு. இவர் பன்னி தெளிப்பார்கள், செங் தெளிப்பார்கள், சந்தனம் வைக்கலாம். அது 3வது. 4வதாக அவருக்கு ஒரு அமுது வைக்கிறது. சமைத்த அன்னம் மிகச் சிறந்தது சொல்லுவார்கள். ஜலத்திலே அபிஷேக ஜலம் அல்லது குளிக்கிற தீர்த்தத்திலே சிறந்தது கங்கா தீர்த்தம். அதே மாதிரி வழிபாட்டிலே மிகச்சிறந்த மூட்டம் சிவலிங்க வழிபாடு. சிவலிங்க வழிபாடுதான் மிகச்சிறந்த வழிபாடு. அது ஒன்று. அப்ப அடுத்ததாக என்னுடைய வீட்டிலேயே 6 சிவலிங்கங்கள் இருக்குது. ஒன்றுதான் தொடங்குறது, பார்த்தா கார்த்திகை மாத்திரை பார்த்தா 6 வந்து சேர்ந்துட்டு வந்து சேருது. அப்ப வழிபாடுலேயே மிகவும் சிறந்தது சிவலிங்க வழிபாடு. எல்லா இஷ்டதேவதையும் வழிபாடுலாம். அதே மாதிரி உறவனுக்கு படைக்கிற அமுதுல மிகச்சிறந்த அமுது அன்னம், சமைக்கிற அன்னம் சோறு. ஆனா அது இல்லாவிட்டால் அது ஒரு பாலை வைக்கலாம், காய்ந்த பழம் கூட பழம் வைக்கலாம். அல்லது காய்ந்த பழம் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் பேரீச்சம்பழம் அல்லது ஹெய்சின் இந்த முந்திரிய வத்தெல்லாம் கொண்டு போவோம். அது வைக்கலாம், ஏதாவது ஒன்று வைக்கலாம். அது உண்டு. அது கடையிலே முதலே சமைத்து வைக்கப்பட்டு கடையில் இருக்கின்றனவோ சுவாமிக்கு வைக்கப்படாது. பல இடங்களில் அதை செய்கின்றார்கள், அது கூடாது. அப்ப அது அங்கே இல்லை. ஆனா சில சமாதி ஸ்ரீவிஷா பாபாக்கெல்லாம் உண்டாது, சமாதி கோயில், அது வித்தியாசம். ஆனா சுவாமியா சுவாமிக்கு படைக்கின்ற பொழுது நாங்கள் சமைத்து வைக்கணும். அல்லது ஃப்ரெஷ் ஃப்ரூட் அல்லது ட்ரை ஃப்ரூட் அது இல்லாதக்கெல்லாம் கட் கண்டு வைக்கிறோம். ஒன்று முன்னாடி தண்ணி வையுங்க என்று மெயினாக உண்டு. அது உண்டு. அப்ப அமுது வைக்கிறோம். அதுக்கு பிறகு சுவாமிக்கு கற்பூரம் ஒரு சின்ன துண்டு வச்சு கொளுத்துறது. கணபர் இன்றைய கற்பூரம் கொளுத்துவதில்லை. ஆலயங்களிலேயே கற்பூரம் இல்லாமல் தீபத்தை ஏற்றுகின்றார்கள். அப்ப ஆலயங்களிலே தீபம் கற்பூரம் தான் நாங்க விதிக்கப்பட்டது. சம்பிரதாயம் கூட இப்ப கற்பூரத்தை கட்டாயம். ஆலயம் கறி பிடிக்கிறது புகைப்பிடிக்கிறது, ஐயா 5 வருஷத்துக்கு ஒருக்கா வெள்ளை அடிச்சு போயும் பண்றதுக்கு அவன் தரமாட்டானா? சரி, இந்திய வீட்டிலே கற்பூர தீபம் தான் காட்டுகின்றோம். நன்றாக வசதி செய்கின்றார். வடிவா 2 வரியெல்லாம் 3 வரியத்துக்கு பெயிண்ட் அடிக்கலாம், டக்லீனும் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஸ் பாஸ் பண்ணி போடலாம். அவர் தருகிறார். என்னத்துக்கு நாங்கள் அதை பற்றி யோசிப்பார்? கற்பூர தீபத்தை காட்டுங்க. அதுலயும் புகப்புகப்புறம் வந்து செயற்கை என்றாம் விட வேண்டாம, இயல்பான விளைவு கற்பூரம் வேண்டு பாவியுங்க. ஒரு சின்ன துண்டு நம்பிக்கை ஆட்டங்கான்ற இடம் கற்பூரம் வச்சா கறி பிடிச்சிடும். சுவாமிக்கு இதை கொடுப்போம் சப்ஸ்டிடியூட். ஆனா வி வாண்ட் தி பெஸ்ட் ஃப்ரம் தி சுவாமி, பட் வி வாண்ட் தி வி வில் கீப் சப்ஸ்டிடியூட் ஃபார் சுவாமி. தட் இஸ் அங்கதான் இந்த ஃபெய்த்தே பிளக்குது. அப்ப கற்பூர தீபாரணை, கற்பூர தீபாரணை முடியக்குள்ள அதோட சேர்த்து ஒரு பூ வைக்கிறோம். அதை முடிச்சு அப்ப இதுல அந்த பஞ்ச உபசார பூஜை செய்யறது. இப்ப சுவாமிக்கு ஒரு பூ வச்சால் பாவம் போகுது. சங்கராச்சாரியார் சொல்லுகிறார் வந்து, திரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிபார்ப்பணம். 3 ஜன்மங்களில் செய்த பாவம் நசீது 1 தீபத்தை இறைவனுக்கு வைக்கின்ற பொழுது என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த விதத்தினால்தான் பாவம் போகுது.